இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இதனால் தமிழகத்தில் எங்கெங்கு மழை பொழிவு இருக்கும் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பத்மபிரியா வழங்க கேட்கலாம் நன்றி சங்கீதா நேயர்களுக்கு வணக்கம் தற்பொழுது வடகிழக்கு பருவமழையானது தொடங்கி பல இடங்களில் மழை வந்து பொழிந்துட்டு இருக்கு இந்த சூழலில் தெற்கு தமிழகத்தில் மற்றும் ஓட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சுழன்று கொண்டிருக்கிறது இது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு ஸோ இது வந்து அதிகாரபூர்வமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா அது மட்டும் இல்லாமல் இது எந்த பகுதியில் வந்து கரையை கடக்கும் இதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு ஒட்டி இருக்குது இது வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது நிலை கொண்டிருக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இது நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு தற்பொழுது பெரும் மழையை வந்து கொடுத்துட்ருக்கு அதை தான் நாம் இந்த படத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மழையானது வந்து தமிழ் தமிழகத்துக்கு எப்பொழுது வரும் அடுத்து வர நாட்களில் தமிழகத்தில் மழையின் அளவு எப்படி இருக்கும் அதை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து தமிழகத்தில் தமிழகத்துடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வட வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை வந் நோக்கி வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போது இது வந்து புயலாக மாறுமா அப்படின்னு எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வியே அதுதான் இது வந்து புயலாக மாறுமான்னு பார்த்தோம்னா அடுத்த 24 நான்கு மணி நேரத்தில் வந்து இது தென் தமிழகம் மற்றும் இலங்கைக்கு இடையில் வந்து ஸ்டாலின் ஆகும் அதாவது ஒரே இடத்துலேயே வந்து அப்படியே ஸ்டக்காய் நின்றுடோ வந்து ஸ்டாலின் செனாரியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி நிற்கும் போது அது வந்து அந்த கடலின் வெப்ப சூழலை பொறுத்து அது வந்து புயலாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படலை ஆனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படி அது புயலாக மாறுச்சுன்னா அந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்னு வந்து பெயர் வைக்கப்படும் இது வந்து சவுதி அரேபியா தான் இந்த பெயரை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ ஆனால் இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து யாரும் சொல்லலை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து வர இருபத்தி எட்டாம் தேதியெல்லாம் வந்து இன்னும் தீவிரமான மழையை வந்து நமக்கு கொடுக்கும் குறிப்பாக சென்னையில் வந்து நேற்று இரவே வந்து மழை வந்து பெய்ய தொடங்கிருச்சு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பரவலான மழை விட்டு விட்டு மழை ப்ளஸ் கனமழையும் வந்து பெய்துக்கிட்டு வருது இப்போ வந்து இந்த மழை அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக ஏறுமா இல்லை குறையுமா இது வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அதாவது இந்த கா காற்றழு தாழ்வு பகுதி வந்து அப்படி நகர்ந்து வரும்போது அதோட மேகக்குவிப்புகள் வட தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் மேல அதிக அளவில் வந்து இருக்கும் அப்போ மேககு மேகக்குவிப்புகள் வந்து உள்ள பொழுது மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் இன்று மாலையிலிருந்தே சென்னை மற்றும் நாகப்பட்டினம் புதுச்சேரி இந்த பகுதிகளில் வந்து மழையின் அளவு வந்து அதிகமாகவே தான் இருக்கும் தொடர் மழை இல்லா தொடர் மழை இல்லைனாலுமே விட்டு விட்டு பெய்யக்கூடிய கனமழை அதிகனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாட்களில் வந்து மழையின் அளவு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் அதில் மக்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே அவசியமானது இப்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த பகுதியில் வந்து குறிப்பாக கரையை கடக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறோம் இது வந்து நாகப்பட்டினம் புதுச்சேரி பகுதியில் வந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இன்னும் உறுதி செய்யப்படலை இதோடைய நகர்வு பொறுத்து தான் இது வந்து எங்கே வந்து பர்டிகுலராக வந்து இது கரையை கடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணிப்புகள் படி இது வந்து டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் இல்லனா புதுச்சேரி இடையில வந்து கரையை கடக்கும் அப்படி கரையை கடக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உள்பட காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் வந்து அதிக கனமழை வந்து பெய்ய வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்து வர நாட்களில் மழையின் வந்து அதிகரிக்கும் குறிப்பாக இந்த மழையானது இன்று மாலையில் இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அதை படிப்படியாக அதிகரிக்கும் இருபது சென்டிமீட்டருக்கும் மேலே மழை வந்து பதிவாகலாம் குறிப்பாக குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மொத்தமாக சேர்ந்த மழை வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலே அது அதிகான மழை என்று பார்க்கப்படும் ஆனால் இந்த மேகங்கள் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும்போது போது கொஞ்ச நேரத்திலே அதிகமான மழை ஒரே இடத்துல கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே முன்னெச்சரிக்கையோடு இருக்க இப்பொழுது இந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஒட்டி நிலவி கொண்டு இருக்கிறது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்களையுமே வந்து அதிக மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஆனால் நிறைய பகுதிகளில் இப்போ ரெட் அலர்ட்டும் வந்து விடுத்து வராங்க ஸோ இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் சங்கீதா இனி நீங்கள் தொடரலாம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற கூடிய சூழ்நிலையில மழை தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு படங்களுடன் விவரித்தமைக்கு நன்றி பத்ம பிரியா இந்த